சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் நடைபெற்று வரும் வனவிலங்கு கணக்கெடுக்கும் பணி. தெங்கு மரஹாடாவில் அரிய வகை வெள்ளிமான்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தகவல். தருமபுரி மாவட்டத்தில் பச்சை மிளகாய் விளைச்சல் மற்றும் வரத்து குறைவு. விலை உயர்ந்து கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சபரிமலையில் நாளுக்கு நாள் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அப்பம் அரவணை பிரசாத விற்பனையும் அதிகரிப்பு. 27 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையாகி உள்ளதாக தேவசம்போடு தகவல். விருதாச்சலம் செராமிக் தொழிற்சாலையில் கிறிஸ்துமஸ் குடில் அமைக்க தேவையான பொம்மை உற்பத்தி பணிகள் தீவிரம். 18 வகையான பொம்மைகள் 950 ரூபாய் வரை விற்பனை. திருச்சி ரயில் நிலையத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இ பைக் ரெண்டல் சேவை. 1 மணி நேரத்திற்கு ரூபாய் 50 கட்டணம் வசூல். உத்தரமேரூர் அருகே நீர்வரத்து கால்வாய்கள் சரியாக பராமரிக்கப்படாததால் வறண்டு காணப்படும் திருப்புலிவனம் ஏரி. மழைக்காலங்களில் முப்போகம் விளையும் வயல்வெளிகளில் புற்கள் முளைத்துள்ள அவலம். சிறை விடுக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 14 பேரை விடுவிக்க வலியுறுத்தல். காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக ஜெகதாப்பட்டின மீனவர்கள் அறிவிப்பு. வேலூர் நகைக்கடையில் கொள்ளையடிக்கப்பட்ட 16 கிலோ தங்கம் முழுவதும் பறிமுதல். யூடியூபை பார்த்து கொள்ளையடித்ததாக கைது செய்யப்பட்ட நபர் தகவல். உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட S-400 வான் பாதுகாப்பு அமைப்பின் முதல் படைப்பிரிவை இந்தியா பஞ்சாப் செக்டரில் நிலைநிறுத்தியுள்ளது. மாணவர்களுக்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்துதல், டீசல் மானியம் வழங்குதல், சாலை வரியில் தளர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கேரளாவில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 5326 பேருக்கு கரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 200 உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு தகவல். இந்தியாவில் ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 80 விழுக்காடு பேருக்கு எந்தவித அறிகுறியும் இல்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல். தில்லியில் கடும் குளிர் நிலவி வரும் நிலையில் காற்றின் தரம் மிக மோசமடைந்து காற்றின் தரக்குறியீடு 316 பதிவாகியுள்ளது. கசகஸ்தான், கிர்கிஸ் குடியரசு, தஜிகிஸ்தான், துர்க்மேனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய 5 மத்திய ஆசிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பிரதமர் மோடியை கூட்டாக சந்தித்து பேசினர். மலேசியாவில் 100 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பெய்த கனமழை காரணமாக 50,000 மேற்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். கரோனாவின் தோற்றத்தை கண்டறியும் வரை கடினமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும் என சைனாவிற்கு உலக சுகாதார அமைப்பு சற்று அழுத்தம் கொடுத்துள்ளது.
ஒமைக்ரான் தொற்று பரவலை அடுத்து இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையிலான கிரிக்கெட் தொடர்களை காண ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை என பிசிசிஐ அறிவிப்பு. தெங்குமரஹடாவில் அரிய வகை வெளிமான்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள வனவிலங்குகள் குறித்த விவரங்கள் கண்டறிய 6 மாதங்களுக்கு ஒருமுறை வனவிலங்கு கணக்கெடுப்பு பணி நடைபெறுவது வழக்கம். அதன்படி சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் மழைக்காலத்திற்கு பிந்தைய வனவிலங்கு கணக்கெடுப்பு பணி கடந்த 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பவானிசாகர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட தெங்குமரஹடா வனப்பகுதியில் அரிய வகை மான் இனமான பிளாக் பக் என்று அழைக்கப்படும் வெளிமான்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கருவண்ணராயர் கோவில் வனப்பகுதி, மாயாறு பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் வெளிமான்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. தெங்குமரஹடா வனப்பகுதியில் வெளிமான்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் அந்த பகுதியில் புலிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக வனவிலங்கு ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் பச்சை மிளகாய் விலை உயர்ந்து கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம், பெரும்பாலை, ஏரியூர், சின்னம்பள்ளி, நெருப்பூர், காரிமங்கலம், கன்னிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பச்சை மிளகாய் வரத்து குறைவால் விலை கிடுகிடுவன உயர்ந்து கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உழவர் சந்தையில் கிலோ 54 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வெளிச்சந்தைகளில் கிலோ 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனை ஆவதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். ஆனால் விலை உயர்வால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் அருகே பாசன கால்வாய்கள் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் மழைக்காலங்களில் முப்போகம் விளையும் வயல்வெளிகளில் புற்கள் முளைத்து வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்தில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள திருப்புலிவனம் ஏரி மூலம் திருப்புலிவனம், மருத்துவன்பாடி, ஆனைப்பள்ளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்த நிலையில் திருப்புலிவனம் ஏரியிலிருந்து செல்லும் நீர்வரத்து கால்வாய்கள் சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் புதர்கள் மண்டி முற்றிலும் தூர்ந்துவிட்டன. இதனால் விவசாய நிலங்களுக்கு நீர்வரத்தையின்றி விளைநிலங்களை பயன்படுத்த முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறையினருக்கு பலமுறை புகார் அளித்தும் எந்தவித பலனும் இல்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் ஆய்வு மேற்கொண்டு நீர்வரத்து கால்வாயை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்திலேயே முதன்முறையாக திருச்சி ரயில் நிலையத்தில் இ பைக் ரெண்டல் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாலும் காற்று மாசுபாடு அதிகமாவதாலும் இ பைக் மீதான ஆர்வம் மக்கள் மத்தியில் சற்று அதிகரித்துள்ளது. இந்நிலையில் திருச்சி ரயில் நிலையத்தில் இ பைக் வாடகை விடும் நடைமுறை செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. திருச்சி ரயில்வே மேம்பாட்டு பணிகளில் ஒரு பகுதியாக ரயில்வே நிர்வாகத்தால் முன்னெடுக்கப்பட்ட இத்திட்டம் தனியார் நிறுவன பங்களிப்போடு தொடங்கப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்திற்கு ரூபாய் 50, 12 மணி நேரத்திற்கு ரூபாய் 500, 24 மணி நேரத்திற்கு ரூபாய் 700, 7 நாட்களுக்கு ரூபாய் 3800 என்கிற அடிப்படையில் இ பைக் வாடகைக்கு விடப்படுகிறது. முன்பணமாக ரூபாய் 1000 வசூலிக்கப்படுகிறது. அந்த பணம் எடுத்த வாகனத்தை திருப்பி ஒப்படைக்கும் போது மீண்டும் தரப்படுகிறது. இங்கு முதற்கட்டமாக 10 வாகனங்கள் வாடகைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இ பைக் வாடகை திட்டம் மக்களிடையே தற்போது நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக திருச்சி ரயில் நிலைய மேலாளர் விருதாச்சலம் தெரிவித்தார். நம்ம திருச்சி ரயில் நிலையத்தில் பப்ளிக்காக என்னன்னா வந்து இறங்கணுன்னே நீங்கள் கால் டாக்ஸியோ ஆட்டோவோ பிடிச்சி போகணுன்ற அவசியம் இல்லை. சிங்கிளோ கப்பலோ போகிறதுனா கூட பைக் இ பைக் ரெண்டல் அப்படின்றது ப்ரொவிஷன் வந்து பெங்களூரில் இருந்தது. அது தமிழ்நாட்டுக்கு நம்ம முதல் திருச்சி ரயில் நிலையத்தில் நாங்கள் இங்கே இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். 9ஆம் தேதி வந்தோடனே நீங்கள் ஐடி கார்டு ஏதோ கொடுத்தீங்கன்னா அவங்க பைக் கொடுத்துருவாங்க, அவர்ஸ் கணக்கில் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன். இது நிறைய பப்ளிக்கு நல்லா யூஸாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் அந்த ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கு.
ரயில் நிலையத்திலிருந்து பிற பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் பொதுமக்கள் தங்களின் தேவைகளுக்காக இந்த பைக் சேவையை ஆர்வத்துடன் வந்து எடுத்து செல்வதாகவும் விரைவில் முன்கூட்டியே பதிவு செய்யும் வகையில் செயலியை வெளியிட உள்ளதாகவும் பைக் நிறுவன உரிமையாளர் பிரவீன் தெரிவித்தார். இப்போ இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் ஆப் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 1 weekக்குள்ளே மேபி லான்ச் ஆகிடும். ஸோ அந்த ஆப் லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாமே அவங்க வந்து அதிலே பண்ணிக்கலாம் அப்லோடு எல்லாமே. ஸோ டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டெலாம் அவங்க ஒரு அதிலே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்க வந்து அப்டே இது பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ஒரு வெரிஃபை மட்டும் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு இமீடியட்டாக வண்டி கொடுத்துருவோம். ஏன்னா மேனுவலில் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் கன்செப்ஷன் ஆகுது. ஸோ இதை வந்து கஸ்டமருக்கும் ஈஸியாக அவங்களுக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மொபைல் ஆப்பும் ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணிவிட்டு. இந்த இ-பைக் வாடகை திட்டத்தில் வாகன பாதுகாப்புக்காக வாகனத்தில் GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளதுடன் வாகனத்தை ஓட்டி செல்பவர்களின் பாதுகாப்பிற்காக தலைக்கவசமும் வழங்கப்படுகிறது. இதுலேயே எனக்கு வந்து லோக்கல் வீக்லி 2 times வர வந்துருச்சு. வந்தோன்னா லோக்கல் ஒர்க்லாம் இருக்கும். ஸோ வந்துட்டு நான் வந்து ஓலா புக் பண்ணுவேன் இல்லைன்னு சொன்னால் நான் டவுன் பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். நிறையா கொஞ்சம் ட்ரிபிளாக இருந்தது. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு இது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வந்தோம்னா பைக் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக ஒர்க்லாம் முடிச்சுட்டு பிஸ்னஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிட்டன் கொடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். லாஸ்ட் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ண தான் பார்த்தேன். வந்து பார்த்தேன் பைக் எதுவும் அவைலபிள் இல்லை. இருந்தாலும் வெயிட் பண்ணி எடுத்து நம்ம இன்றைக்கி ரைட் போகுது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் வந்து இங்கே தான் திருச்சி தான் பொன்னகர். ஆனால் வந்து ரெண்டலுக்கு விட்டுருந்தோம், இப்போ தான் இங்கே வந்திருக்கோம். அதனால் 2-wheeler கிடையாது. அதனால் நான் வந்து வெஹிக்கிள் வேணும். போயிட்டு நம்ம ஓலா புக் பண்ணோம்னா நமக்கு போகிறதுக்கு தனியாக ரெண்ட்டு கொடுக்கணும், வர தனியாக ரெண்ட்டு கொடுக்கணும். அதுக்கு பதிலாக இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பக்கத்தில் இருக்க பிளேஸ்க்கெலாம் போயிட்டு வந்தோம்னா ரொம்ப அமௌண்ட்டு கம்மி இல்லையா? 1 hour 50 rupees ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்காக இதை வந்து எடுத்திருக்கேன். நல்லா ஈஸியாக இருக்குது. புதுசாக தான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஆனால் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஓட்டுறதே தெரிய ரொம்ப ஈஸியாக இருக்குது. திருச்சி ரயில் நிலையத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த இ-பைக் சேவை பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி விருதாச்சலத்தில் கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைக்க தேவையான பொம்மைகள் உற்பத்தி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கிறிஸ்துமஸ் திருவிழாவிற்காக வீடுகளில் கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைத்து இயேசு பிறப்பை மக்கள் உற்சாகமாக கொண்டாட உள்ளனர். இந்நிலையில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் செராமிக் தொழிற்சாலையில் பீங்கான் பொம்மைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. குழந்தை இயேசு, சூசையப்பர், 3 தேசத்து ராஜாக்கள், 4 இடையர்கள், ஏஞ்சல்கள், ஒட்டகம், மாதா சுரூபம், ஆடு, மாடு, கழுதை உள்ளிட்ட தொழுவத்தில் வைக்கக்கூடிய 18 வகையான பொம்மைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. பொம்மைகள் 1 set ₹750 முதல் ₹950 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பண்டிகை நெருங்கி வருவதால் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் பொம்மைகளை வாங்கி செல்வதாக உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அதே நேரம் மூலப்பொருட்களான வெள்ளை கிளைமின் வண்ணங்கள் தீட்டப்படும் பொருட்கள் சரிவர கிடைக்காததால் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடரும் மழையால் பணிகள் தேக்கமடைந்துள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 degrees Celsius குறைவாக காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 1 முதல் 2 degrees Celsius குறைவாக காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு காலை நேரங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் பிற்பகல் மற்றும் இரவு நேரங்களில் தெளிவாக காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் பகுதிகளில் பலத்த காற்று 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். தன்னோட உடலை விட 50 மடங்கு கூடுதல் எடை உள்ள பொருட்களை எறும்புகளால் தூக்க முடியுமாம். இன்னொரு ஆச்சரியம், எறும்புகளுக்கு 2 வயிறுகள் இருக்கிறதாம்.
அதை விட இன்னொரு ஆச்சரியம், எறும்புகளுக்கு காதுகளே கிடையாதாம். கன்னியாகுமரி அருகே ஆபத்தான நிலையில் உள்ள ஆற்று பாலத்தை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமியார் மடம் அடுத்த ஓட்டங்குளம் அருகே 50 வருட பழமையான ஆற்றுப்பாலம் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு சேதமடைந்த பாலம் வழியாகத்தான் ஆற்றின் மறுகரைக்கு சென்று வருவதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். பாலம் எந்நேரமும் இடிந்து ஆற்றில் அடித்து செல்லப்படும் நிலை உள்ளதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காலதாமதம் செய்யாமல் புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்த பலனும் இல்லை எனவும் அப்பகுதி மக்கள் மிகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இது ரொம்ப மிகவும் பழமையான பாலம். இதில் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. மழையினால் இடிஞ்சு விழும் தருவாயில் இருக்குது. இதுக்கு நம்ம அரசு முன் வந்து சீக்கிரமாக அந்த ஒரு மறு பாலம் அமைத்தரும்படி தாழ்மன் கேட்டுக்கொள்கிறேன். புதுக்கோட்டை அருகே விளைநிலங்களில் கடந்த 2 மாத காலமாக தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் ஏக்கர் கணக்கில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடப்பாண்டு வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட அதிகமாக பெய்ததால் பெரும்பாலான நீர்நிலைகள் முழுவதுமாக நிறைந்துள்ளன. இந்த நிலையில் அந்த மாவட்டம் முட்டாம்பட்டி ஊராட்சி உட்பட்ட பகுதிகளில் சுமார் 30 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்களில் கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக தண்ணீர் தேங்கியுள்ளதால் அடிக்கருது அழுகி வருவதாக விவசாயிகள் கவலை தெருவிக்கின்றனர். விளைநிலங்களுக்கு அருகிலுள்ள அக்னி ஆற்றில் மணல் கொள்ளையில் ஈடுபடும் சிலர் தங்களது விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற விடாமல் தடுப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். எனவே உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து விளைநிலங்களில் இருந்து வெளியேற முடியாமல் அடைத்து வைத்திருக்கும் தண்ணீரை திறந்து வெளியேற்றி விவசாயத்தையும் விவசாயிகளையும் காக்க வேண்டும் என்று அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 30 ஏக்கர் நிலங்களில் தண்ணி பட்டா நிலம் தண்ணி பிடிச்சி கிடக்கு. மணல் இருக்கும்பொழுது தண்ணியை தேக்கி வச்சுக்கிட்டு மணல்னு சொல்லி தண்ணியை சட்ரஸ் போட்டு தேக்கி வச்சுருக்காங்க. தேக்கி வச்சுட்டு தண்ணியை திறக்க மாட்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நம்பர் 3 பேர், முன்னாள் தலைவர், அதுக்கு முன்னாள் தலைவர் எல்லாம் அரசியல்வாதி தான். அதனால் வந்து கவர்மெண்ட் எந்த பெட்டிஷன் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எங்களுக்கு எங்களோட பயிரை அழுகிருச்சு எல்லாமே. அவங்க மணல் அள்ளி சம்பாதிக்கிறாங்க, நாங்கள் எதை அள்ளி சம்பாதிக்கிறது? நாங்கள் வந்து கூலி வேலை பார்த்து நாங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எதாவது இல்லையே சம்பாதிக்க முடியும். அப்போ ஒரு ஒரு டிராக்டர் மண் வச்சா, ஒரு லாரி மண் வச்சா 50,000, 1 லட்சம், நாங்கள் எதை பண்ண முடியும்? கோவையில் மாநில அளவிலான டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன. சென்னை, விழுப்புரம், மதுரை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலுமிருந்து வீரர் மற்றும் வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். இதில் 16 வயதுக்கு மேற்பட்ட பிரிவில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் 35 வயதுக்கு மேற்பட்ட பிரிவில் வெற்றி பெற்றவர்கள் என அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. அகில இந்திய டேபிள் டென்னிஸ் கழகம் மற்றும் புதுவை மாநில டேபிள் டென்னிஸ் கழகம் சார்பில் தேசிய அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்கி வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இந்த போட்டியினை விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் டேபிள் டென்னிஸ் விளையாடி போட்டியை துவக்கி வைத்தார். உதகையில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக ஊட்டி நகர்பகுதிகளான காந்தல், தலைக்குந்தா உள்ளிட்ட இடங்களில் உறைபனியின் தாக்கம் வெகுவாக அதிகரித்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி போயுள்ளது. குறிப்பாக அதிகாலையில் கேரட் மற்றும் பீட்ரூட் உள்ளிட்ட மலைத்தோட்ட காய்கறி பணியை மேற்கொள்ளும் தொழிலாளர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மலைத்தோட்ட காய்கறிகளும் உறைப்பனியால் வெகுவாக பாதிப்படையும் சூழல் நிலவுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் சோழகிரி ஆகிய பகுதிகளில் அதிகாலை கடுமையான பனிப்பொழிவு நிலவியது. இதனால் வாகன ஓட்டிகள், பணிக்கு செல்வோர் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு ஊர்ந்து சென்றனர். மேலும் பனியின் தாக்கம் காலை 9 மணி வரை நீடித்தது குறிப்பிடத்தக்கது.
ராணிப்பேட்டை கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடையவர்களை பிடிக்க பொதுமக்களிடம் காவல்துறையினர் விழிப்புணர்வு கூட்டம் நடத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த செய்யூர் கன்னிகாபுரம் கிராமத்தில் கடந்த 17 தேதி இரவு துப்பாக்கிச்சூடு நடத்தி நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் கொள்ளைகளை பிடிக்க அரக்கோணம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு கூட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் ஊருக்குள் புதிதாக வரும் நபர்கள் மற்றும் சந்தேகப்படும்படியான நபர்கள் குறித்து உடனடியாக காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் நகர மற்றும் கிராமத்தின் முக்கிய இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். மேலும் கன்னிகாபுரம் கொள்ளைச் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட புஷ்கரன் தனது நண்பரிடத்தில் போன் செய்து உதவி கேட்டுள்ளார். அப்போது அவரது நண்பர் உடனடியாக தங்களிடம் தெரிவித்திருந்தால் கொள்ளையர்களை பிடித்திருக்கலாம் எனவும் தெரிவித்த காவல்துறையினர் லைசன்ஸ் இல்லாமல் யாராவது துப்பாக்கி வைத்திருப்பது தெரிந்தால் இதுகுறித்த தகவல்களையும் தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். குற்றங்களை கண்காணிக்கவும் குற்றவாளிகளை உடனுக்குடன் கண்டுபிடிக்கவும் விபத்து ஏற்படுத்தும் வாகனங்களை கண்டுபிடிக்கவும் கண்காணிப்பு கேமராக்கள் காவல்துறையினருக்கு மிகவும் உதவியாக இருந்து வருகின்றன. இந்த நிலையில் ஓசூர் உட்கோட்டத்தில் உள்ள 7 காவல் நிலையங்களில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் சுமார் 1500 சிசிடிவி கேமராக்கள் புதிதாக பொருத்தப்பட்டுள்ளன. ஓசூர் உட்கோட்டத்தில் மட்டும் 866 இடங்களில் 3174 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. தற்போது மத்தியகிரி காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அறையை கோவை மேற்கு மண்டல ஐஜி திரு சுதாகர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். கல்லூரிக்குள் புகுந்து மாணவ மாணவிகளை தொந்தரவு செய்த குரங்கை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். மதுரை மாவட்டம் உசலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் கடந்த 1 மாதமாக 4 குரங்குகள் புகுந்து மாணவ மாணவிகளை அச்சுறுத்துவதோடு டிஃபன் பாக்ஸ், நோட், பேனா உள்ளிட்ட பொருட்களையும் தூக்கி சென்று விடுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு அளித்த தகவலின்படி வனத்துறையினர் மற்றும் இயற்கை வள பாதுகாப்பு குழுவினர் இணைந்து கூண்டு வைத்து குரங்குகளை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதில் 4 குரங்குகளில் 1 குரங்கு மட்டும் கூண்டுக்குள் சிக்கிக் கொண்ட நிலையில் அந்த குரங்கை வனத்துறை அதிகாரிகள் வனப்பகுதியில் விடுவித்தனர். மேலும் மீதமுள்ள 3 குரங்குகளையும் பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த கமலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் உயிரிழந்தவரின் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கமலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் அண்மையில் உயிரிழந்த நிலையில் அவரை அடக்கம் செய்வதற்காக அந்த பகுதியில் உள்ள மயானத்திற்கு எடுத்து சென்றனர். அப்போது தனியார் ஒருவரது விவசாய நிலம் வழியாக எடுத்துச் செல்லும் நிலையில் அந்த பாதை அடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ந்தனர். இதனையடுத்து திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் சடலத்துடன் சாலை மறியல் செய்தனர். தகவல் அறிந்து வந்த போச்சம்பள்ளி வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களிடம் மயான பாதைக்கான மாற்று வழி ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் செய்தவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சபரிமலையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பக்தர்களின் வருகையால் அப்பம் அரவணை பிரசாத விற்பனை 27 கோடி ரூபாய் கடந்துள்ளதாக தேவசம் போர்டு தகவல் தெரிவித்துள்ளது. கேரளாவின் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டு மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக கடந்த நவம்பர் மாதம் 15 தேதி நடை திறக்கப்பட்டு 14 தேதி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தினசரி தரிசனத்திற்காக 15,000 பக்தர்கள் என முன்பதிவு செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்ட நிலையில் படிப்படியாக பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து தற்போது 60,000 பக்தர்களாக அதிகரித்துள்ளது. பக்தர்களின் வருகை அதிகரிப்பால் சபரிமலையின் சிறப்பு பிரசாதமான அப்பம் மற்றும் அரவணை விற்பனையும் அதிகரித்துள்ளது. அதன்படி பிரசாத விற்பனை 27 கோடி ரூபாயை கடந்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு செயல் அலுவலர் திரு கிருஷ்ணகுமார் வாரியார் தெரிவித்துள்ளார். மேலும் பக்தர்களுக்கு பிரசாதம் தடையின்றி கிடைக்க வழிவகை செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வேலூர் தோட்டப்பாளையத்தில் உள்ள ஜோ சாலுகாஸ் நகைக்கடையில் 15 கிலோ தங்கத்தை திருடிய சம்பவம் மாநிலத்தையே பரபரப்பிற்கு உள்ளாக்கியது.
இந்த விசாரணையில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் 5 நாட்களாக போராடி பள்ளிகுண்டாவை அடுத்த குச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த டீக்காராமன் என்கிற ஒருவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சொகுசாக வாழ ஆசைப்பட்ட டீக்காராமன் நீண்ட நாட்களாக பல திட்டங்களை தீட்டி தோட்டப்பாளையத்தில் உள்ள ஜோசாலுகாஸ் நகைக்கடையை கொள்ளையடிக்க முடிவு செய்துள்ளார். ஆனால் அவர் உதவிக்கு கூட்டாளிகள் யாரையும் உடன் வைத்துக் கொள்ளாமல் அவர் முழுக்க முழுக்க நம்பியது யூடியூப் வீடியோக்களைத்தான். கடைக்கு உள்ளேயும் வெளியேயும் நீண்ட நாட்களாக நகைக்கடையை நோட்டம் பார்த்த டீக்காராமன் பின்புறம் உள்ள சுவரை சத்தம் வராமல் துளையிடுவது எப்படி என யூடியூப் வலைதளத்தில் பார்த்து தெரிந்து கொண்ட பின் 15ஆம் தேதி நள்ளிரவு சுவரை துளையிட்டு உள்ளே சென்று கொள்ளைச் சம்பவத்தை நிகழ்த்தியதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதுமட்டுமின்றி தங்கத்தை எப்படி உருக்குவது என யூடியூப் வீடியோக்களை பார்த்து கற்றுக்கொண்டு அதற்கான மூலப்பொருட்களையும் இயந்திரங்களையும் வாங்கி வைத்துள்ளார். அடையாளங்களை மறைத்து திருடிய நகைகளை ஆளில்லா சுடுகாட்டில் புதைத்துவிட்டால் தன்னை கண்டுபிடிக்க முடியாது என தப்பு கணக்கு போட்ட டீக்காராமனை தனிப்படை பிடித்திருக்கிறது. சிங்க முகமூடி, சிகையை மறைத்த விக், சிசிடிவியை மறைக்க ஸ்ப்ரே என ஹாலிவுட் சினிமா பாணியில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. ராமேஸ்வரத்தில் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள விசைப்படகுகள் மற்றும் மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 1 நாளுக்கு 10 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 18ஆம் தேதி 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கான முறையான அனுமதி சீட்டை பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அந்த பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் 6 விசைப்படகுகளையும் 43 மீனவர்களையும் கைது செய்தது. இதேபோல மண்டபம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 2 விசைப்படகுகளையும் அதிலிருந்த 12 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது. இதனையடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 8 விசைப்படகுகளையும் 55 மீனவர்களையும் விடுதலை செய்யக்கோரி நேற்று முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று 2வது நாளாக ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்களுடைய விசைப்படகுகளை கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் 1 நாளுக்கு 10 கோடி ரூபாய் அளவிலான வர்த்தகம் நடைபெறுவது பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 8 விசைப்படகுகளையும் 55 மீனவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் 14 பேரை விடுவிக்கும் வரை காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக புதுக்கோட்டை மீனவர்கள் அறிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டணத்தில் இருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள் நேற்று காலை நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 2 விசைப்படகுடன் 14 மீனவர்களை சிறைப்பிடித்தனர். இந்நிலையில் ஜெகதாப்பட்டின மீனவர்கள் 14 பேரையும் விசைப்படகுடன் விடுவிக்க வேண்டும் என்றும் மீனவர்களை விடுவிக்கும் வரை காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாகவும் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். 200 விசைப்படகுடன் 1200 மீனவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே முருகனின் 6ஆம் படி வீடான சோலைமலை முருகன் கோவிலில் உபயதாரர் மூலம் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைரம் பதித்த சேவற்கொடி நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்டது. முன்னதாக முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகளும் யாகசாலை பூஜைகளும் நடத்தப்பெற்றன. பின்னர் வழங்கப்பட்ட வைரம் பதித்த சேவற்கொடிக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தி மூலஸ்தானத்தில் கொண்டு சேர்க்கப்பட்டது. பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு ஆலயத்தில் வழிபாடு நடத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அய்யர்மலை அருகே உள்ள சிவாயம் சிவபுரி ஈஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசன விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக நாதஸ்வர கச்சேரிகள், தேவார திருமுறை இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. விழாவில் 1000க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஸ்ரீ குரு நாட்டியாலயா, பரதநாட்டியம் மற்றும் கர்நாடக சங்கீத பயிற்சி மையம் ஆகியோர் சார்பில் 5வது சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ குரு நாட்டியாலயா மாணவிகள் கலந்து கொண்டு நாட்டிய நிகழ்வை அரங்கேற்றினர். இதில் சுற்றுவட்டார பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சுவேதாரண்யேஸ்வரர் கோவிலில் திருவாதிரை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவெண்காடு கிராமத்தில் தேவார பாடல் பெற்ற ஆதித்தில்லை மற்றும் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படும் சுவேதாரண்யேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் திருவாதிரையை முன்னிட்டு ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டும் சர்க்கரை பொங்கல், திருவாதிரை களி, வடை வைத்து படையிலிடப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதியில் 25 ஆண்டுகளுக்கு உதய அஸ்தமன சேவையில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கும் திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினந்தோறும் சுப்பிரபாதம், அர்ச்சனை, தோமாலை, கல்யாண உற்சவம் என பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுகிறது. இந்த உற்சவங்கள் அனைத்தையும் ஒரு நாள் முழுவதும் கோயிலில் இருந்து பக்தர்கள் தரிசனம் செய்யும் விதமாக உதய அஸ்தமன சேவை எனும் சேவை செய்யப்படுகிறது. இந்த சேவையில் பங்கேற்பதற்கு பக்தர்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதமாக தேவஸ்தானம் சிறப்பு திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது. சாதாரண நாட்களில் 1 கோடி ரூபாயும் வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேகம் செய்யப்படுவதால் அன்று மட்டும் 1.5 கோடி ரூபாய் என தேவஸ்தானத்திற்கு செலுத்தினால் அவர்களுக்கு ஆண்டில் ஒரு நாள் என 25 ஆண்டுகளுக்கு உதய அஸ்தமன சேவையில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட உள்ளது. இதற்காக 531 டிக்கெட்டுகளை ஆன்லைனில் பக்தர்கள் முன்பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் பணி நேரத்தில் சீருடையுடன் இல்லம் தேடி கல்வித்திட்ட கலைப்பயண குழுவை சேர்ந்த நபர் ஒருவர் டாஸ்மாகில் மது வாங்கியதை அடுத்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் இருந்து அந்த குழுவை நீக்கம் செய்து பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. நேற்று இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் விழிப்புணர்வு பிரச்சார குழுவான ஷர்மிளா சங்கர் குழுவை சேர்ந்த நபர் ஒருவர் மதுக்கடையில் மது வாங்கும் பதிவு வைரலானது. இந்த நிலையில் அந்த குழுவை பள்ளி கல்வித்துறை பிரச்சாரத்தில் இருந்து நீக்கம் செய்துள்ளது. இதற்கான உத்தரவை திருச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி வெளியிட்டார். புதுச்சேரியிலிருந்து சென்னை மணலிக்கு ஹைட்ரஜன் குளோரைடு வேதிப்பொருட்களுடன் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த லாரி கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து கொண்டிருந்த போது தாம் கொண்டு வந்த லாரியில் ஏதோ கசிவு இருப்பதை உணர்ந்த ஓட்டுநர் உடனடியாக ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் நிறுத்திவிட்டு காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் வேதிப்பொருள் நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு கசிவான லாரியிலிருந்து அந்த வேதிப்பொருளை மற்றொரு லாரியில் பாதுகாப்பாக மாற்றி பத்திரமாக அனுப்பி வைத்தனர். வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் கீழே விழும் நிலையில் உள்ள மரங்களை அகற்ற அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகரின் முகப்பில் அமைந்துள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சியை மலைப்பகுதிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் அனைவரும் பார்த்துச் செல்வது வழக்கம். இந்த நிலையில் இந்த நீர்வீழ்ச்சி பூங்காவினுள் உள்ள சில குங்கிலிய மரங்கள் பட்டுப்போய் விழும் நிலையில் உள்ளதாக இந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியில் உள்ள ஆபத்தான குங்கிலிய மரங்களை நேரில் ஆய்வு செய்து அகற்றி பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடுமலை அருகே தமிழக கேரள எல்லையில் செயல்படாமல் இருக்கும் கால்நடைத்துறை சோதனைச் சாவடியை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த சின்னாறு வனப்பகுதியில் தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ளது கால்நடைத்துறை சோதனைச் சாவடி. கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு கால்நடைகள் மற்றும் பறவைகளை ஏற்றிக்கொண்டு வந்து செல்லும் வாகனங்களை ஆய்வு செய்து அதில் கொண்டுவரப்படும் உயிரினங்களுக்கு பறவை காய்ச்சல் உள்ளிட்ட நோய் பாதிப்புகள் உள்ளனவா என்று ஆய்வு செய்தும் வாகனங்களுக்கு கிருமிநாசினி தெளித்தும் வாகனங்களை அனுப்புவதற்காக அமைக்கப்பட்டது இந்த சோதனைச் சாவடி. இந்த நிலையில் இந்த சோதனைச் சாவடி கடந்த சில மாதங்களாக பயன்படுத்தப்படாமல் பூட்டிக் கிடப்பதால் தமிழகத்திற்கு வரும் வாகனங்கள் எந்தவித ஆய்விற்கும் உட்படுத்தப்படாமல் வந்து செல்வதாகவும் இதன் மூலம் எளிதில் நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே சோதனைச் சாவடியை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
சாலை வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை ஆற்றை கடந்து சென்று அடக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ளது படச்சேரி கிராமம். இந்த கிராம மக்கள் குடியிருப்புகளுக்கு செல்ல ஆற்றை ஒட்டி ஒற்றையடி பாதை மட்டுமே உள்ளது. மேலும் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அதிகாரிகள் தங்களுக்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதுமலையில் அடுத்த தலைமுறை கும்கி யானைகளை தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் 28 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாமில் பராமரிக்கப்படும் கும்கி யானைகளான முதுமலை, விஜய், சுஜய், பொம்மன், வசிம், ஸ்ரீனிவாசன், உதயன் உள்ளிட்ட கும்கி யானைகள் மிகவும் பிரபலமானவைகள். தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு சென்று பணியாற்றி இருக்கின்றன. இந்நிலையில் தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமின் மூத்த கும்கி யானை முதுமலை இன்னும் ஒரு சில மாதங்களில் ஓய்வு பெற இருக்கிறது. அதே நேரம் விஜய், சுஜய் உள்ளிட்ட யானைகள் 50 வயதை கடந்துள்ள நிலையில் அடுத்த தலைமுறை கும்கி யானைகளை உருவாக்குவதற்கான கட்டாயம் வனத்துறைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட்ல நாங்க ஏற்கனவே கொடுத்த ட்ரைனிங்ல வசிம், விஜய், சுஜய், பொம்மன், உதயன் இதுக்கெல்லாம் கொடுத்தோம் சார். அதுங்களுக்கு அப்படியே வயசாயிட்டு வர்றது, அதனால் இப்போ இந்த சின்ன குட்டிங்களுக்கு நாங்கள் ரெண்டாவது ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம் சார். 10-15 வயசுலேருந்து காலையில் 8:30 மட்டும், சாயங்காலம் 5:00 5:30 மட்டும் சார் கொடுத்துட்ருக்குறோம் சார். இதனை ஈடு செய்யும் வகையில் தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் உள்ள இளம் வயது யானைகளுக்கு கும்கி யானை பயிற்சி கடந்த ஒரு மாதமாக அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக முகாமில் உள்ள கிரி, ரகு, மசினி உள்ளிட்ட யானைகளுக்கு வனத்துறையினர் காலை மாலை என இரு வேளைகளில் பயிற்சிகளை அளித்து வருகின்றனர். ட்ராக்குள்ள எப்படி யானை தள்ளுறது, ஒரு காட்டுக்குள்ள இருந்து எப்படி யானை எடுத்து வர்றது, வெளியே எடுத்து வர்றது, லாரியில எப்படி ஏத்துறது, எல்லா ட்ரைனிங் கரெக்டா பண்ணது. இது மட்டுமல்லாது முகாமில் ஏற்கனவே கும்கி யானைகளாக பராமரிக்கப்படும் யானைகளுக்கும் இந்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. நீண்ட நாட்களாக கும்கி பணிகளில் ஈடுபடுத்தப்படாமல் இருப்பதால் தங்கள் பணிகளை மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக தொடர் பயிற்சிகளை வனத்துறையினர் வழங்கி வருகின்றனர். மதுரவாயலில் சாலையில் கிடந்த 1.5 சவர நகையை காவல்துறையினரிடம் ஒப்படைத்த திருநங்கைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சென்னை மதுரவாயல் சொக்கநாதன் நகர் 3வது தெருவைச் சேர்ந்தவர் செல்வி சந்தோஷம். திருநங்கையான இவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிசியோதெரபி மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இரவு பணி முடிந்து இவர் வீட்டிற்கு திரும்பி சென்று கொண்டிருந்த போது சாலையில் 1.5 சவரன் மதிப்புள்ள கைச்சீன் ஒன்று கிடந்துள்ளது. இதனைக் கண்ட மருத்துவர் நகையை உரியவரிடம் ஒப்படைக்கும் எண்ணத்தோடு எடுத்து மதுரவாயல் சப் இன்ஸ்பெக்டர் சுதாகரிடம் ஒப்படைத்துள்ளார். இதனையடுத்து நகைக்கு சொந்தக்காரர் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலையில் கிடக்கும் நகையை எடுத்துச் செல்வோர் மத்தியில் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த திருநங்கையை காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். தேநீர் கடைக்குள் புகுந்த சிறுத்தை பூனையை வனத்துறையினர் பிடித்தனர். குன்னூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள கண்ணன் என்பவருக்கு சொந்தமான தேநீர் கடையில் சிறுத்தை பூனை புகுந்துள்ளது. அது சாதாரண பூனை என்று நினைத்து துரத்திய போது அது தாக்க முற்பட்டுள்ளது. இதனால் அச்சமடைந்த கடைப்பணியாளர்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தை பூனையை உயிருடன் பிடித்து அட்டை பெட்டிக்குள் அடைத்து அருகிலிருந்த வனப்பகுதியில் விட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு மருத்துவமனையில் ஆண்களுக்கான கருத்தடை சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முகாமில் கலந்து கொண்ட நபர்களுக்கு தலா 5,000 ரூபாய் மற்றும் தங்கத்தந்தை நலச்சான்று மற்றும் கேடயத்தை குளித்தலை கோட்டாட்சியர் வழங்கினார். மதுரையில் குடோனில் டன்கணக்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரேஷனரிசி மூட்டைகள் மற்றும் அதனை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட லாரிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனா்.
மதுரை மாவட்டத்தில் நியாயவிலை கடைகளில் வழங்கப்படும் அரிசிக்காக கல்மேடு பகுதியில் உள்ள ஒரு நெல் அறவை ஆலைக்கு அரசு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு அனுமதியுடன் செயல்பட்டு வரும் அந்த அரிசி ஆலையின் அருகே ரேஷன் அரிசி டன் கணக்கில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அங்கு சென்று நடத்திய சோதனையில் அரிசி ஆலைக்கு அருகே காலி இடத்தில் தகரக்கூரைகள் அமைத்து பல்லாயிரக்கணக்கான ரேஷன் அரிசி மூட்டைகள் பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் விற்பனைக்கு அனுப்பியது தெரியவந்தது. அதோடு குடன் அருகிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 7 லாரிகளிலும் ரேஷன் அரிசி மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. லாரிகளையும் அவற்றில் உள்ள ரேஷன் அரிசி மூட்டைகளையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பண்ணாரி சோதனைச்சாவடியில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு வந்த வேனில் நடத்தப்பட்ட சோதனையில் 31 கிலோ வரை அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பாக்கெட்டுகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த வேனில் வந்த சஃபியுல்லா, நவ்ஷத் மற்றும் ஜாஃபர் அலி ஆகியோரை கைது செய்து காவல்துறையினர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைத்தனர். முன்னதாக அவர்களிடமிருந்து 31 கிலோ குட்கா பொருட்கள் வாகனத்துடன் பறிமுதல் செய்யப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை காரில் கொண்டு சென்ற மாரியப்பன், பொன்னுதுரை மற்றும் அப்பணசாமி ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். 28 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களையும் காரையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பூசனூரில் வசிப்பவர்கள் மாடசாமி குருலட்சுமி தம்பதியர். இவர்கள் இருவரும் பணிக்கு செல்லும் நிலையில் தங்கள் வீட்டு சாவியை வீட்டின் முன்பகுதியில் மறைத்து வைத்து செல்வது வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அதனை கவனித்த அதே பகுதியைச் சேர்ந்த முருகேஸ்வரி என்பவர் அந்த சாவியை எடுத்து அவர்களது வீட்டினுள் பீரோவில் இருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 10 பவுன் நகைகளை திருடியுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் முருகேஸ்வரியை கைது செய்து நகையை மீட்டுள்ளனர். திருப்பூர் அவினாசி ரோட்டில் போன் கடை நடத்தி வருபவர் ஜாஃபர். இவரது கடைக்குள் நுழைந்த வீரபாண்டி பகுதியைச் சேர்ந்த காவலர் அலெக்சாண்டர் கடை உரிமையாளரிடம் மிரட்டும் வகையில் பேசிச் சென்றார். இது தொடர்பான வீடியோவை தனது பேஸ்புக் பக்கத்தில் ஜாஃபர் பதிவு செய்தார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் சம்பந்தப்பட்ட காவலர் அலெக்சாண்டர் திருப்பூர் மாநகர ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ணாபுரம் காலனி பகுதியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் செல்போன் டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அந்த பகுதியில் அமைந்துள்ள செல்போன் டவர் வெளிப்படுத்தும் சத்தத்தால் இரவில் உறங்க முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் செல்போன் டவர் கதிர்வீச்சு குழந்தைகள் மற்றும் முதியவர்களை பாதிக்கும் என்ற அச்சம் ஏற்படுவதாகவும் கூறி அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது தாக்குதல் நடத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேருந்து படியில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்தால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்துத்துறை சுற்றறிக்கை அனுப்பியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிஐடியு தொழிற்சங்கம் இந்த நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியும் அண்மையில் ஓட்டேரியில் மாணவர்கள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கிய நிகழ்வில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஓட்டேரி சம்பவத்தில் போராட்டம் நடத்திய போக்குவரத்து தொழிலாளர்கள் மீது காவல்துறையினர் தொடர்ந்த வழக்கை திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். டிநகர், வடபழனி, அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பணிமனைகளிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.